சொற்பொழிவு இரண்டில் பதிமூன்றாவது நிகழ்வாக நடக்கக்கூடிய இந்த சிறப்பு சொற்பொழிவில் சிறப்பு விருந்தினராக உரையாற்ற இருக்கிறவர் நண்பர் எட்வர்ட் பாக்கியராஜ் அவர்கள். இவர்கள் இன்றைய தலைப்பு விலையில்லா மென்பொருட்கள் குறித்து பேசுவதற்கு நம்மிடையே வந்திருக்கிறார். இவர் ரோசரி ஈ சொல்யூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை திருச்சியில் நடத்தி வருகிறார். இதன் மூலமாக பல மின் பாடங்களை தயாரித்து வருகிறார். அகாடமிக் கல்வி நிலையில் இவர் முதுகலை வணிகம் மற்றும் ஆய்வியல் நிறைஞர், அதே போல கல்வியல் பிஎட், அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அதே போல பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்று பல்வேறு நிலைகளிலே கல்வி கற்று தேர்ந்தவர். குறிப்பாக இந்திரா காந்தி தொலைநிலை கல்லூரி வழியாக பல்கலைக்கழகம் வழியாக வெளிவருகின்ற ஞானவாணி என்று சொல்லக்கூடிய பண்பலையில் ஒரு வருடம் பணியாற்றியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 1998 அகில இந்திய வானொலியில் பகுதி நேர 2007 2011 வரை பாரதிதாசன் பல்கலைக்கழக தயாரிப்பு பணி 12 தயாரிக்கும் பணி 12 தேசிய பயிற்சி பட்டறைகள் உட்பட 70 மேற்பட்ட மின்பாடங்கள் தயாரித்தல் கற்றல் வளங்கள் குறித்த பயிற்சி பட்டறைகள் மற்றும் சிறப்புரைகளை பல்கலைக்கழகங்கள் கல்லூரி அளவிலே நடத்தியிருக்கிறார். 1500 மேற்பட்ட காணொலி படங்களை தயாரித்து யூடியூப்பில் வந்து வெளியிட்டிருக்கிறார். அதே போல 40 மேற்பட்ட இன்டராக்டிவ் மல்டிமீடியா செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜ் என்று சொல்லக்கூடிய அவற்றை வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் வேர்ட் 2007, கூல் எடிட் ப்ரோ, கணினி குறித்த தகவல்கள், தமிழ் பாரம்பரிய கலைகள் உள்ளிட்ட 49 மேற்பட்ட காணொலி காட்சிகளையும் இவர் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விஞ்ஞானம் என்ற ஒரு பெயரிலே ஒரு வலைப்பதிவையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார். கிட்டத்தட்ட 6000 மேற்பட்ட இலவச கற்றலை கற்றுக்கொள்வதற்கான இணையங்களின் தொகுப்பு வேர்ட் ப்ரெஸ் என்று சொல்லக்கூடிய நமக்கு தேவையான அத்துணை இணைய முகவரிகளையும் ஒரு வெப் டைரக்டரியாக அவர் வந்து கொடுத்திருக்கிறார். அது மிக முக்கியமானது. நாம் இப்போது ஒரு மென்பொருள் வேண்டும் என்றால் அவருடைய அந்த வேர்ட் ப்ரெஸ் இணைய தளங்களுடைய தொகுப்புக்கு சென்றால் மிக எளிதாக நாம் எடுத்து விடலாம். இப்படி பல்வேறு தொகுப்புகளிலே இணைய முகவரிகளை எல்லாம் இணைத்து தந்திருக்கூடிய மிக முக்கியமான பாக்கியம் .wordpress.com என்ற ஒரு பணியையும் இவர் செய்து வருகிறார். இத்தனை சிறப்புகளையும் உரிய எட்வர்ட் பாக்கியராஜ் அவர்களை மின் பாடங்கள் தயாரிக்க பயன்படும் விலையில்லா மென்பொருட்கள் குறித்து உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும், இந்த அரிய வாய்ப்பை அளித்த மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இதில் பங்கேற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், தமிழ் ஊரும் நல் இதயங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மின் பாடம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சாதாரணமாக இந்த கேட்டல் மூலமாக 20% கற்றல் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்க்கறது மூலமாக 30% கற்றல் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கேட்டல் பார்த்தல் இரண்டும் சேர்ந்து நடக்கும் பொழுது 70% கற்றல் நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. 1000 வார்த்தைகளை விட ஒரு படம் சிறந்தது. அதே மாதிரி 1000 படங்களை விட ஊடாடுதல் அதாவது என்பது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் சொல்றார். இப்ப நம்ம பொதுவாக இ கண்டென்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமாக நாம சொல்லக்கூடியது வீடியோ லெசனை தான் அதிகபட்சமாக எல்லாருமே கூறுறத பார்க்க முடியுது. ஆனா வீடியோ லெசன் மட்டும்தான் இ கண்டென்ட் இல்லை. இ கண்டென்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது எலக்ட்ரானிக் கண்டென்ட், நம்ம கணினியை பயன்படுத்தி இன்டர்நெட்டை பயன்படுத்தி அதில் வச்சிருக்கக்கூடிய மென்பொருட்களை பயன்படுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம இ கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எஃபெக்டிவ் கண்டென்ட் அப்படின்னு வரும்பொழுது தான் அதில் கொஞ்சம் மாறுபாடுகள் ஏற்படும். இப்போ இந்த கண்டென்ட் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட் இருக்குது, இமேஜ் இருக்குது, ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, சிமுலேஷன்ஸ் இருக்குது, விர்ச்சுவல் லேப் இருக்குது. அப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்று அல்லது ரெண்டு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டென்ட்டை ஒன்றா சேர்த்து இருக்கக்கூடிய எம்பைடட் அது மாதிரி இருக்குது. சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா பீரியாடிக் டேபிள் இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி நிறைய விதமான கண்டென்ட்கள் இருக்குது.
இப்ப வீடியோ பத்தி தான் நம்ம அதிகமா பேசுறோம். வீடியோ வந்து அதாவது மேஜர் பார்ட் எடுக்கக்கூடியது இ கண்டென்ட் அப்படின்னு வரும்போது மேஜர் பார்ட்னு பாத்தீங்கன்னா அது வீடியோ கண்டென்ட். இப்ப இந்த வீடியோ கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோமோ அதை அப்படியே நேரடியா ஷூட் பண்ணலாம், ரியல் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அனிமேஷன். அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான அனிமேஷன் இருக்கு. இப்ப 2D அனிமேஷன் இருக்கு. இப்ப சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த 2D அனிமேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், அதை அதிகமா பயன்படுத்துறாங்க. அடுத்தது 3D அனிமேஷன். 3D அனிமேஷன்னா உதாரணத்துக்கு இப்ப நம்ம உடம்புல ரத்தம் எப்படி ஓடுது அப்படின்னு காட்டுறோம் வச்சுங்களேன், அல்லது நம்மளுடைய இதயம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னா அதை வந்து ரியலா வந்து நம்ம காட்டுறது ரொம்ப சிரமம், கிட்டத்தட்ட செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு கற்பனையா இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3D வீடியோவை எடுத்து பண்ணோம்னா நம்ம இது வந்து மிக அதிகமான கற்றலுக்கு வழிவகுக்கும், வேகமான கற்றலுக்கு, நிறைவான கற்றலுக்கு ஒரு வழிவகுக்கும். அப்புறம் இது இல்லாம மார்பிங் டெக்னாலஜி இருக்கு. மார்பிங்னா ஒரு விஷயத்தை ஒரு ஃபேஸை இன்னொரு ஃபேஸா மாற்றக்கூடிய விஷயங்கள். இது வந்து நம்மளுக்கு கல்வி ரீதியா வரும்போது அதிக பயன்படுத்தப்படுவது இல்லை. அடுத்தது ஃபேசியல் மார்பிங்னு இருக்கு. இப்ப பாரதியாரோடைய ஒரு போட்டோ இருக்கு, அந்த பாரதியார் பாடிய கவிதைகள் இருக்கு. இந்த கவிதைகளை எடுத்து நம்ம ஆடியோ அப்படியே நம்முடைய குரல்லையே பொறுமையா அப்படியே பாடலை பாடிடுறோம். அந்த பாடலை பாடிட்டு அந்த பாரதியாரோடைய ஒரு படத்தை கொண்டுட்டு வந்து அந்த படத்துல லிப் மூமெண்ட்டு, எய் மூமெண்ட்டு இதெல்லாம் கொடுத்து அந்த முக பாவனை இதெல்லாம் கொடுத்து அதை வந்து பாரதியாரே பாடுற மாதிரி செட் பண்ணலாம். இதை வந்து ஃபேசியல் மார்பிங் அப்படிம்பாங்க. அடுத்தது ஒயிட் போர்டு அனிமேஷன் அப்படிம்பாங்க. இதை சில பேர் வந்து டூடுல்னு சொல்லுவாங்க. ஒரு படம், ஒரு ஸ்லைடு இருக்குன்னு வச்சுங்களேன், ஸ்லைடுல ஒரு படம் வீடு மாதிரி படம் வரைகிறோம்னு வச்சுங்களேன், அந்த படம் வரைகிற மாதிரியே வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம், இதை வந்து ஒயிட் போர்டு அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் பிபிடியில், பிபிடி வந்து ரொம்ப ஒரு அருமையான மென்பொருள், அதாவது மின்பாடங்கள் தயாரிக்கிறதுக்கு மிக மிக சிறந்த ஒரு மென்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது பிபிடி. அந்த பிபிடியில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன் கொடுக்கலாம். அந்த அனிமேஷன்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு அதை அப்படியே நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பனோரமிக் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு அரண்மனை உள்ளே போகிறீங்க, அந்த அரண்மனையை அப்படியே சுற்றி காட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நாலு ஃபோட்டோ நடுக்காலில் நின்றுக்கிட்டு வடக்கு நோக்கி ஒரு ஃபோட்டோ, தெற்கு நோக்கி ஒரு ஃபோட்டோ, மேற்கு நோக்கி ஒரு ஃபோட்டோ, கிழக்கு நோக்கி ஒரு ஃபோட்டோ, இப்படி நாலு ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணோம்னா அதை அப்படியே வந்து வீடியோவாக இது பண்ணி காட்டும். இதை வந்து பனோரமிக் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் 360 வீடியோ அப்படின்னு இருக்கு. இது வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கு. இந்த 360 வீடியோவுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி எந்த நேரத்தில் யூஸ் ஆகும்னா, இப்போ நான் கீழடியை பற்றி நான் சொல்லணும், கீழடிக்கு நான் உங்களை இந்த மாணவரெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு வச்சுக்கலேன். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த கீழடியில் போய் நின்று நான் சொல்லும் பொழுது என்னுடைய எந்த பக்கத்தையும் அவர்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரியான, அதாவது ரியலாகவே ஒரு, அதாவது நம்ம இந்த 3D ஸ்டுடியோ, 5D ஸ்டுடியோ, 6D ஸ்டுடியோ, 10D ஸ்டுடியோன்னா சில ஸ்டுடியோலாம் பார்த்துருப்பீங்க, சினிமா தியேட்டர்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த எஃபெக்டிவ்னஸை கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு இந்த 360 வீடியோ வந்து யூஸ் ஆகும். 360 டிகிரியில் எந்த திசையில் வேணாலும் சுற்றி காட்டக்கூடிய ஒரு வகை வீடியோ, அதுதான் 360 வீடியோ அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் டியூல் லாங்குவேஜ்னு இருக்குது. இப்போ ஒரு நான் ஒரு கண்டென்ட் வந்து தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ பழையபடியும் இது ஆங்கில மாணவர்களுக்கு, ஆங்கிலம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேணும் அப்படின்னா திருப்பி ஆங்கிலம் படிக்கிறவர்களுக்காக நான் தனியாக வந்து கண்டென்ட் டெவலப் பண்ண வேண்டியதில்லை. இந்த கண்டென்ட்லேயே பேக்ரவுண்டில் ஆங்கிலமும் பண்ணலாம், ஆங்கிலமும் இருக்கும் தமிழும் இருக்கும் ஒரே வீடியோவில். இதை வந்து இப்போ நம்ம விஎல்சி பிளேயரில் ப்ளே பண்ணும்பொழுது மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு இருக்கும், அந்த ஆடியோவில் போயிட்டு அந்த சேனலை சூஸ் பண்ணிட்டோம்னா இங்கிலீஷ் வேணுமா அல்லது மலையாளம் வேணுமா அல்லது தமிழ் வேணுமா அது மாதிரியான வீடியோக்கள் தயார் பண்ணலாம். இது இல்லாமல் டுட்டோரியல் வீடியோன்னு இருக்குது. கம்ப்யூட்டரில் எப்படி ஒரு மென்பொருளை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு வந்து நம்மளுக்கு டுட்டோரியல் வீடியோ நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்க்ரீன் கேப்சர் டெக்னாலஜி பயன்படும். இது இல்லாமல் இப்போ அறிவியல் சம்மந்தமான ஒரு டுட்டோரியல்லாம் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, அப்புறம் ஆய்வு சம்மந்தமான இருக்குதுன்னா அதை ரியலாகவே செய்ய சொல்லி எடுத்துருவோம், அதை ரியல் டெமோ அது மாதிரி சொல்லலாம். இது இல்லாமல் இன்ட்ராக்டிவ் வீடியோன்னு இருக்குது. சாதாரணமாக நம்ம வகுப்பறையில் கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கோம், நடத்திக்கிட்டே இருக்கும் பொழுது இடையில இடையில கேள்வி கேட்போம் இல்லையா, அப்போ தான் அந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது தான் மாணவர் வந்து ஒரு இதே மாதிரி வீடியோவிலே கொண்டுட்டு வரலாம்.
இப்ப இந்த இன்டராக்டிவ் வீடியோல ஒரு பாடத்தை நடத்திக்கிட்டே போயிட்டே இருக்கேன், ஒரு கான்செப்டை விளக்கி சொல்றேன். சொல்லிட்டு பழைய எப்படி அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கறேன், கேள்வி கேட்டுட்டு அதுல பதில் சொல்றாங்களான்னு பாக்குறேன். கேள்விக்கு வந்து சரியான பதில் சொல்லல அப்படின்னா நான் என்ன பண்ண, திருப்பி அந்த அதை திருப்பி சொல்லுவேன் இல்லையா, ஒரு கான்செப்டை திருப்பி சொல்லுவேன். இது போன்ற வீடியோக்களை டெவலப் பண்றது வந்து இது வந்து இன்டராக்டிவ் வீடியோ அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி வீடியோலையும் டெவலப் பண்ண முடியும். அடுத்தது ஒரு வீடியோவில் என்னென்ன பொதுவான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வாய்ஸ் இருக்கும், நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அது இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் விஷுவலை மட்டும் காட்டுவோம், ஒரு பிக்சரை மட்டும் காட்டுவோம். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் வெறுமனே எந்த ஒரு ஆடியோவும் இல்லாமல் இருந்தோம்னாக்க நல்லா இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், அதே மாதிரி ஒரு எந்த விதமான சூழலை நம்ம சொல்கிறோமோ அந்த சூழலுக்கு தகுந்தது மாதிரி ஒரு வித பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுத்தோம்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் இது இல்லாமல் டெக்ஸ்ட் போர்டு ஸ்லைட்ஸ் இதை வந்து கொண்டு வந்துப்போம். இப்போ தமிழுக்கு கண்டென்ட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னாக்க இதில் பார்த்தீங்கன்னா விசுவல்ஸே கிடைக்காதுங்க, ரொம்ப சிரமம், நாங்கள் நிறைய சிரமப்பட்டுருக்கோம். அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் என்ன பண்ணணும், வெறுமனே அந்த டெக்ஸ்ட்டை ஸ்லைடில் போட்டுறது, டெக்ஸ்ட்டை வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் கொண்டுகிட்டு வந்து போடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப அதனால் என்ன பண்ணிடுறது, பவர் பாயிண்ட்லேயே ஸ்லைடில் போட்டுட்டு அந்த ஸ்லைடை கொண்டு வந்து அங்கே வச்சிடலாம். அடுத்தது ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட், அது கேப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் தமிழில் ஒரு டியூட்டோரியல் விட்டுருக்கேன், இதை யூடியூப்பில் ஹோஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இதை உலகம் முழுசும் பார்ப்பாங்க. அப்போ அவங்க வேற ஒரு மொழிக்காரங்க அதை பார்க்கும்பொழுது அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வைப்போம். அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அல்லது ஹிந்தியில் மொழிபெயர்த்து இது மாதிரி விடுவோம், அதை வந்து ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம், கேப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. இது இல்லாமல் டைட்டில் போடுவாங்க, லோகோ போடுவாங்க, சிக்னேச்சர் டூன் போடுவாங்க. அதாவது இது எப்படின்னா நம்மளுடைய ஐடென்டிட்டிக்காக, அதாவது இது இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்துக்குன்னு சொல்லி தனிப்பட்ட ஒரு இலச்சினை அப்படின்னு சொல்லாம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக போடக்கூடியது அந்த டைட்டில் லோகோ அல்லது ஆடியோவில் பார்க்கும்போது சிக்னேச்சர் டூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சில ஃபைல் ஃபார்மேட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபைல் ஃபார்மேட்டுன்னு வரும்பொழுது இப்போ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை பொதுவாக வந்து PDFல டாக்குமெண்ட்டில் DNL இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஆடியோ ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா MP3, WAV, .MIDI, .WMEA, இது எல்லாமே நிறைய ஃபார்மேட் இருக்குது, .AAC, .AMR, என்ன வந்து .OGG, இது மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்குது. அதே மாதிரி வீடியோ ஃபார்மேட் அப்படின்னு பார்க்கும்போது AVI, AVC, MTS, MPEG, MP4, WME, MFLV இப்படி நிறைய இருக்குது. இன்டராக்டிவ் வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது SWF, HTML5 அப்படிங்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃப்ளாஷ் அப்படிங்கக்கூடிய இதில் இருந்தது, இப்போ இந்த ஃப்ளாஷை வந்து இந்த வருஷத்தோடு அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. சரி, அப்புறம் இது இல்லாமல் சிமுலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிமுலேஷன்னா ஒரு விஷயத்தை சில கணக்கீடுகளோடு சேர்த்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கலேன், இந்த கல்லை தூக்கி எறிகிறேன், தூக்கி எறியும் போது இதில் மூன்று விஷயங்கள் இருக்கும். ஒன்று நான் கொடுக்கக்கூடிய விசை, இன்னொன்று தூரம், இன்னொன்று அந்த கல்லோடைய எடை. இவ்வளவு எடை உள்ள கல்லை இவ்வளவு விசையோடு தூக்கி எறியும் பொழுது எவ்வளவு தூரத்தில் போய் விழும், அதாவது இந்த மூன்று விஷயத்தில் இரண்டு விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு மூணாவது விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த சிமுலேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கம்பைல்டு, கம்பைல்டுனா இந்த மாதிரி பலவிதமான கண்டென்ட்டுகளை ஒன்றாக இணைத்து ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறது. அது வந்து HTML இருக்கலாம், HTML இருக்கலாம், XML இருக்கலாம், இது இல்லாமல் EXE ஃபார்மெட்டும் இருக்குது, SWF-லையும் இருக்குது. சரி, இப்போ ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்டெப் அப்படின்னு பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல விசுவலைஸ் பண்ணுங்கள். யாருக்கு சொல்ல போகிறோம், எப்படி சொல்லணும், அதை நல்லா முதல்ல நல்லா விசுவலைஸ் பண்ணணும். அடுத்தது மைண்ட் மேப்பிங் போடணும், இந்த விஷயத்தை முதல்ல சொல்ல போகிறேன், இதை சொன்னதுக்கு பிற்பாடு இந்த விஷயத்த சொல்ல போகிறேன், அதுக்கு பிற்பாடு இந்த விஷயத்த சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு மைண்ட் மேப்பிங் பண்ணிடணும். அந்த மைண்ட் மேப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு தாங்க ஸ்கிரிப்டை எழுதணும். அந்த ஸ்கிரிப்டை எழுதிட்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்தது மாதிரி இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் பேசுகிறேன், பேசும்பொழுது பேக்ரவுண்டில் என்னென்ன விஷயங்கள் வரணும் அப்படிங்கிறத, என்னென்ன விதமான காட்சிகள் வரணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி அதுக்கான அந்த விசுவல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். இப்படி ரெடி பண்ணும்பொழுது நிறைய நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வகையில் விசுவலை ரெடி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி பண்ண முடியாத சூழல் வந்துச்சு அப்படின்னா
அந்த ஸ்கிரிப்டை அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரீரைட் பண்ணிக்கலாம். ரீரைட் பண்ணிவிட்டு அடுத்தது சப்ஜெக்ட் கரெக்ஷன் பார்க்கணும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து காமர்ஸ் படித்தவனாக இருப்பேன், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு விஷயத்தில் கூட நான் தப்பு பண்ணியிருப்பேன். அதனால் எப்பொழுதுமே வந்து இது ஒரு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதேன்னா கட்டாயமாக இன்னொருத்தட்டை கொடுத்து அதை கரெக்ஷன் பார்க்கணும். அந்த மாதிரி கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு லாங்குவேஜ் கரெக்ஷன் பார்க்கணும், ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டிட்ட கொடுத்து கரெக்ஷன் பார்க்கணும். அப்புறம் தான் வந்து என்ன பண்ணா, இதை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதா, ஷூட்டிங் பண்ணுறதா, நேராக நின்று நான் பேச போகிறேன்னா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறோம். அப்புறம் அதுக்கு பிற்பாடு எடிட்டிங், தேவையில்லாதான் கட் பண்ணுறோம், தேவையான இடத்துல வேணுங்கிற விஷுவல்ஸை உள்ளே கொண்டுட்டு வரோம். அதுக்கு பிற்பாடு ஃபீட்பேக்குக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குயிஸுன்னு, இங்கே நான் குயிஸுன்னு மட்டும் போட்டிருக்கேன், ஆனால் குயிஸ் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதங்கள் இருக்குது, அதுங்களை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கம்பைல் பண்ணி ஆன் ஆஃப்லைனில் கொண்டு வரதா இருந்தாக்க கம்பைல் பண்ணி ஒரு இதாக கொண்டு வரலாம், இல்லை ஆன்லைனில் விடுறது மாதிரி இருந்தாக்க ஹோஸ்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யும்பொழுது ஒரு கண்டென்ட் வந்து எஃபெக்டிவான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு என்னென்னா, டெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். டெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எல்லாருக்குமே வந்து டைப்பிங்கில் பெரிய பிரச்சனைகள் இருக்கும். வாய்ஸ் டு டெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய முறை இருக்குது, அதாவது நம்ம என்ன பேசுகிறோமோ அதை பதிவு பண்ணக்கூடிய இணையதளங்கள் நிறையா இருக்குது, ஆன்லைன் டூல் நிறையா இருக்குது. அடுத்தது எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, ரீஜனல் மொழியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து யூனிகோடு முறையில் டைப் பண்ணி விட்டாக்க தான் அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கணினியிலும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் யூனிகோடில் டைப் பண்ணணும். அடுத்தது ஃபாண்ட் கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு இது வந்து ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது பாமணிலையோ அல்லது செந்தமிழ்லையோ ஏதோ ஒரு ஃபாண்ட்டில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இதை கொண்டுகிட்டு வந்து நான் இப்போ ஒரு வெப்பில் விடணும் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபாண்ட்டை கன்வெர்ட் பண்ணணும், யூனிகோடுக்கு கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும். அடுத்தது ஓசிஆர் கன்வர்ஷன். ஓசிஆர் போது சிலது வந்து பிக்சர் இருக்குது, அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு பயன்படக்கூடியது இந்த ஓசிஆர் கன்வர்ஷன். அப்புறம் டிரான்ஸ்லேஷன். இப்போ இங்கிலீஷில் ஒரு செய்தி இருக்குது, ஒரு அந்த செய்தியை தமிழுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்லேஷன் தேவைப்படும். இது இல்லாமல் கிராமர் கரெக்ஷன் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த வாய்ஸ் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத விஷயத்துக்கு வருவோம். இந்த வாய்ஸை டெக்ஸ்டாக மாற்றுறதுக்கு speechnotes.co அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளம் இருக்குது. அந்த இணையதளத்தில் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு சிம்பல் இருக்கும், அந்த மைக்கு சிம்பல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் இருக்கும், லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டு எந்த மொழியில் பேச போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அந்த மைக்கை கிளிக் பண்ணிவிட்டு நாம் பேசணும்னா நம்ம பேசுறது அப்படி ரெக்கார்ட் ஆகும். இது இல்லாமல் speechdetector.com, dictation.io அப்படிங்கக்கூடிய ஒரு இணையதளம் இருக்குது, கூகுள்லேயே இருக்குது. இது இல்லாமல் உங்களுடைய நீங்கள் ஏற்கனவே பேசி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆடியோ இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் சும்மா இருக்கும்போது நீங்கள் ஏதோ உங்களுடைய கற்பனையில் வருது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கற்பனையில் வரும், அதை எழுதுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும். கவிஞர்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க கவிதை தோணுச்சு அப்படின்னா உடனே அதை செல்ஃபோனில் ஒரு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடலாம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த கவிதையை அப்படியே வந்து டெக்ஸ்டாக மாற்றலாம். இதுக்கு கூகுளில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் கட்டி அது அந்த வசதியை பெற்றுக்கலாம். அதே மாதிரி இந்த 360 கன்வெர்டர் .com சொல்லிட்டு ஒரு வேணியதில் இருக்குது, அங்கேயும் அது மாதிரி வந்து ஆடியோவை டெக்ஸ்டாக மாற்றலாம். நம்ம கூகுள் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, அந்த கூகுள் டாக்குமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டூல்ஸில் போயிட்டு வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு இருக்கும், அந்த வாய்ஸ் டைப்பிங்கை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மொழியை தேர்வு செஞ்சுட்டு பேசுனீங்க அப்படின்னாக்க நீங்கள் பேசக்கூடியது கூகுள் டாக்ஸில் அப்படியே சேவ் ஆகிடும். சரிங்களா, இது நீங்கள் பழையபடி வந்து ஒரு வேர்டு ஃபைலோ இதெல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது நெட்டில் அப்படியே இருக்கும். பழையபடி நீங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி அதை எங்கே வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம். அடுத்தது யூனிகோடு டைப்பிங். இப்போ எனக்கு பாமணி தான் டைப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது, அல்லது செந்தமிழில் தான் டைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா, எனக்கு டைப் பண்ண தெரிலன்னா அந்த சூழல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விண்டோஸ் இயங்கு தளத்தில் அதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அந்த கேரக்டர் மேப்பை போய் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன ஃபாண்ட்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா எழுத்தும் இருக்கும், அந்த எழுத்தை அப்படி கிளிக் மவுஸாலே கிளிக் பண்ணி அந்த வேடை கொண்டாந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ எடிட்டிங் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும். அடுத்தது மைக்ரோசாஃப்டில் லாங்குவேஜ் டூல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டூல் கொடுக்குறாங்க. அந்த மைக்ரோசாஃப்ட் லாங்குவேஜ் டூலை பொறுத்தவரை இந்திய மொழிகளில் நிறைய மொழிகளுக்கு அதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க.
அதை தரவிறக்கம் செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேர்டு பயன்படுத்தும் போதோ அல்லது பவர் பாயிண்ட் பயன்படுத்தும் போதோ எக்ஸல் பயன்படுத்தும் போதோ எதில் வேணாலும் அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டை அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். மைக்ரோசாஃப்டில் லாங்குவேஜ் டூல் இருக்கும், அதை போய் இது பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நீங்கள் தமிழ் 99 இருக்கு இல்லையா, அந்த ஃபாண்ட்டில் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் வந்து நம்ம பேசக்கூடியதாக வணக்கம் VANA KKAM அப்படின்னு டைப் பண்ணால் வணக்கம்னு வரும், அந்த மாதிரி வரும், அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது இல்லாமல் ஆன்லைன் டூல்ஸ் நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா lexilogos.com, தமிழ் சங்கதி .com, tamil.indiatyping.com இப்படியெல்லாம் நிறைய வெப்சைட்டுங்க இருக்குது. இந்த ஆன்லைன் டூலுங்களில் வெப்சைட்டுங்களில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கூகுள்லேயே இது மாதிரியான டைப்ரைட்டர் இருக்குது. இது இல்லாமல் அழகி, இது வந்து தமிழுக்கு இது வந்து ஒரு மென்பொருளாகவே இருக்குது, இது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் பயன்படுத்திருப்பீங்க, இதுகளையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஃபாண்ட்டு கன்வர்ஷன், அதாவது டெக்ஸ்ட் இருக்குது, இந்த டெக்ஸ்ட்டை வந்து இணையதளத்தில் விடும் பொழுது எல்லா சிஸ்டத்தையும் படிக்கிறது மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்க அதை வந்து யூனிகோடுக்கு மாற்றணும். பாமணியில் இருக்குது, செந்தமிழில் இருக்குது, இந்த வேறு எந்த ஃபாண்ட்டில் இருந்தாலும் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான நிறைய இணையதளங்கள் இருக்குது. அதுங்க பார்த்திங்கன்னா தமிழ் லெக்ஸிகான், அந்த டிரான்ஸ்லேட் கூகுள், அந்த நியூ பிஸ், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டுங்க இருக்குது, அதுங்களை போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். அதேமாதிரி கண்டுபிடி .com இதுகளெல்லாம் போயிட்டு நீங்கள் அந்த ஃபாண்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓசிஆர் கன்வர்ஷன், ஓசிஆர் கன்வர்ஷனுக்குன்னு சொல்லி சில நிறைய இணையதளங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய ஆன்லைன் டூலாகவே இருக்குது, சில சிறிய மென்பொருட்களும் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். PDF-ஐ டெக்ஸ்டாக மாற்றுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேர்டு 2 PDF, வேர்டு 2 PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மென்பொருள் நல்ல அருமையாக வேலை செய்யும். ஆனால் இப்போ அது கூட தேவையில்லாமல் போயிடுச்சு. என்னென்னா நம்ம MS ஆஃபீஸ் வேர்டு இருக்கு இல்லையா 2010 அல்லது அதுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் PDF வந்து நீ அப்படியே வேர்டு ஃபைலாக மாற்றி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது லாங்குவேஜ் கரெக்ஷன். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், ஒரு அது வந்து கமர்ஷியல் சாஃப்ட்வேர், ஆனால் ஓரளவுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில், அதாவது ஒரு குறிப்பிட்ட வசதிகளை மட்டும் வந்து இலவசமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் அது கொடுக்குறாங்க. அது இல்லாமல் லாங்குவேஜ் டூல் .org, கிராமர் செக்கர் .net, கிராமர் செக்கர் ஆன்லைன் அப்படின்னு இருக்குது, slickwrite.com, இந்த வெப்சைட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரெக்ஷன் பார்த்துக்கலாம். அதாவது இது தமிழில் மட்டும் இல்லை, ஆங்கிலம், இன்னும் நிறைய மொழிகளில் வந்து இது மாதிரி உங்களுடைய மொழியில் கரெக்ஷன் பார்த்துக்கலாம். அடுத்தது டிரான்ஸ்லேஷன். இப்போ ஒரு விஷயம் டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பொதுவாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் பிங்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜ் பேக் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம MS ஆஃபீஸ் வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேர்டை அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அதாவது 2016 வெர்ஷன்லாம் அது மாதிரி விட்டுட்டாங்க. ஒரு பெரிய டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு 30 பக்கம் 40 பக்கம் இருக்குன்னாக்க அதில் போய் கன்வர்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 30 பக்கம் 40 பக்கமும் அப்படியே கன்வெர்ட் ஆகிடும். இது இல்லாமல் கூகுள்லேயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க, டிரான்ஸ்லேட், இந்த இடம் தெரியுதுங்களா, நான் கர்சர் தெரியுது இல்லையா, இந்த டிரான்ஸ்லேட் google.com இந்த இடத்துல பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை வேர்டு டாக்குமெண்ட்டை எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டையே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி பண்ணி போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதே மாதிரி இந்த மைக்ரோசாஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்லேட்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்னாகும், நம்ம கணினியில் அதாவது PC-யில் இருக்கக்கூடிய மற்ற மென்பொருட்களோட ஒன்றா ஒன்றி போய் பவர் பாயிண்ட்டாக இருக்கட்டும் அல்லது எக்ஸலில் இருக்கட்டும் அல்லது வேர்டு ஃபைலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து அது அந்த அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை உடனே அங்கேயே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இது உதவும். இப்போ இது வரைக்கும் வந்து டெக்ஸ்ட்டை பற்றி பேசிட்டோம், டெக்ஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி கரெக்ஷன் பார்க்குறது, எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது, இதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த ஸ்டெப்பு இமேஜ் ப்ராசஸிங், அதாவது விஷுவல் காட்டணும் இல்லையா. அந்த விஷுவல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணலாம், கேமரா மூலமா ஷூட் பண்ணலாம், இது இல்லாமல் கிளிப் ஆர்ட்னு சொல்லி நிறைய இருக்கு, கிராஃப்ஸ் இருக்கு, மைண்ட் மேப்ஸ் இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இமேஜில். எல்லா இமேஜையும் வந்து நம்மளே ரெடி பண்ணிட முடியாது, இமேஜை வந்து நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அது எப்படி பண்ண, அதை வந்து நம்ம குவாலிட்டியாக பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம பழையபடியும் அதை ரீயூஸுக்கு பயன்படுத்த முடியும். அப்போ இப்போ சாதாரணமாக கூகுளில் போய் தேடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கூகுளில் போயிட்டு இமேஜ் சர்ச் இன்ஜினுக்கு போயிட்டு கீவேர்டு கொடுக்குறோம், அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு
அதுல பாத்தீங்கன்னாக்க சைஸ் இருக்கும், அந்த சைஸ்ல லார்ஜ்னு சொல்லி இருக்கும், அந்த லார்ஜ சூஸ் பண்ணிருக்க. லார்ஜ சூஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளுக்கு தெரியல தெரியக்கூடிய அந்த இமேஜ் எல்லாமே பெரிய சைஸா இருக்கும், அதிக பிக்சல் இருக்கக்கூடிய இமேஜா இருக்கும். இப்ப எது உங்களுக்கு தேவைப்படுதோ உங்களுக்கு அந்த இதை சூஸ் பண்றீங்க. சூஸ் பண்ணிட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா வியூ இமேஜ்னு சொல்லி இது வரும். இது கொஞ்சம் அந்த இது ஸ்கின் வந்து அப்பப்போ கொஞ்சம் மாற்றிடுறாங்க. அடுத்ததுக்கு ஒருபாடு அந்த கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெருசாக மாறும். அந்த பெருசாக மாறினதுக்கு ஒருபாடு அதில் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னாக்க அது வந்து குவாலிட்டியாக இருக்கும். பொதுவாகவே இந்த மல்டிமீடியா ஃபைல் எல்லாம் பயன்படுத்தும் பொழுது அதுக்கு நேம் கொடுக்கும் பொழுது எப்பொழுதுமே இடையில புள்ளி வைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆடியோ ஃபைல்லையோ அல்லது வீடியோ ஃபைல்லையோ இடையில புள்ளி வைக்கவே வைக்காதீங்க. இப்போ ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதை எனக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றணும். அதாவது இப்போ பாரதியார், கம்பன், வள்ளுவர் இப்படி இமேஜ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுக்கு பிற்பாடு கீழே வந்து கம்பன் எழுதணும், பாரதியார்னு எழுதணும், வள்ளுவர்னு எழுதணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அல்லது ஒரு பெரிய ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அதில் தேவையில்லாத எனக்கு தேவையில்லாத விஷயங்களும் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணணும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்டில் அழகாக செய்யலாம். இது இல்லாமல் எம்எஸ் பெயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இதிலே அடிப்படையான எடிட்டிங் வேர்க்கெல்லாம் செஞ்சிடலாம். அடுத்தது இப்போ நான் இப்போ பேசிக்கிட்டே இருக்கேன், இதில் இந்த ஸ்க்ரீனை வந்து கேப்சர் பண்ணணும், இந்த ஸ்க்ரீனில் நான் விரும்பக்கூடிய பகுதி மட்டும் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விண்டோஸ் அக்சசரிஸில் ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை அங்கே தெரியல அப்படின்னாக்க அந்த விண்டோஸ் லோகோ கீயை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். அந்த ஸ்னிப்பிங் டூல் எடுத்துனீங்க, அதாவது ஒரு கத்திரிக்கோள் சிம்பிள் இருக்கும், நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் எந்த பார்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்டை மட்டும் இமேஜாக மாற்றிக்கலாம். சரிங்களா. அடுத்தது இந்த ஸ்க்ரீனே ஃபுல்லாகவே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டத்தில் மேலே பார்த்தீங்கன்னா மே வரிசையில் இருக்கும், அது ஒருத்தரை கிளிக் பண்ணிவிட்டு பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் கண்ட்ரோல் வி கொடுத்துக்கலாம், அல்லது வேர்டை ஓப்பன் பண்ணி அதில் கண்ட்ரோல் வி கொடுத்துக்கலாம், அல்லது பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் கண்ட்ரோல் வி கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா அதில் வந்து பேஸ்ட் ஆகிடும். இது இல்லாமல் அடோப் ஃபோட்டோஷாப், இது வந்து நம்ம இமேஜ் ப்ராசஸிங்க்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வணிக ரீதியான மென்பொருள். அந்த அதற்கு இணையான பல இலவச மென்பொருட்கள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஜிம்ப் ஜிஏஎம்பின்னு சொல்லி ஒரு மென்பொருள் இருக்குது, பெயிண்ட் டாட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெப்சைட் ஒரு மென்பொருள் இருக்குது, அதே மாதிரி இன்க்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்பொருள் இருக்குது, இது இல்லாமல் டிஜிகேம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த மென்பொருட்களும் நல்ல நிறைய ஃபீச்சர்ஸ், அதாவது நிறைய வசதிகள் உள்ள இலவச மென்பொருட்கள், இவைகளை பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் 3D இமேஜும் கொண்டு கிரியேட் பண்ண முடியும், அதுக்கான வெப்சைட் இங்கே கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துங்க. அடுத்தது ஆடியோ ப்ராசஸிங், நாம் பேசுகிறோம், பேசுறத ரெக்கார்ட் பண்ணணும். விண்டோஸ் 10 இயங்குதளம் பயன்படுத்தினீங்கன்னா அதில் சர்ச் பாக்ஸில் ஆடியோ அல்லது ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னாக்கா ஒரு இது வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது பல ரெக்கார்ட் ஆகும். ஆனால் இதற்கு முந்தைய வெர்ஷனில், 10 முந்தைய வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அடாசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சாஃப்ட்வேருங்க. கமர்ஷியல் சாஃப்ட்வேரில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அதை விட சில அதிகப்படியான வசதிகள் கூட இதில் இருக்குது, ரொம்ப அருமையான மென்பொருள். இந்த அடாசிட்டியில் மல்டி ட்ராக் ரெக்கார்டிங், மல்டி ட்ராக் எடிட்டிங் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். அதே மாதிரி 5.1, 7.1 எல்லாம் சொல்லுவாங்க, இது போன்ற எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம இந்த அடாசிட்டியில் செய்ய முடியும். இது முற்றிலும் இலவசமான மென்பொருள். இது லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகும், அதுலேயும் அதே மாதிரி விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகும். இது இல்லாமல் இப்போ மியூசிக் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கலேன், அப்போ எல்எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலவச மென்பொருள், இதுவும் வந்து லினக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும், விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகும். சாதாரணமாக ஒரு 50,000-1,00,000 ரூபா போட்டு வாங்கக்கூடிய கீபோர்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இது கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எல் ஸ்டுடியோன்னு இருக்கும், அதுக்கு ஈக்குவலான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எல்எம்எம்எஸ். அடுத்தது ட்ரம்பேடு, அது பார்த்தீங்கன்னாக்கா காற்று மூலியமாக வரக்கூடிய இசை அல்லது நரம்பு மூலியமாக வரக்கூடிய இசைகளுக்கு இந்த எல்எம்எம்எஸ். ஆனால் இது ஹைட்ரஜன் வந்து தோல் மூலியமாக வரக்கூடிய இசைகள் இருக்கு இல்லையா, அந்த ட்ரம்மு இந்த மாதிரியான இசைகள் இருக்கு இல்லையா,
அந்த ட்ரம்ப் பேடல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இசைகளுக்கு இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான சாஃப்ட்வேர். இதுவும் லினக்ஸ்லையும் இயங்கும், விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்லையும் இயங்கும், இதுவும் ஓப்பன் சோர்ஸ். அதே மாதிரி டக்ஸ் கிட்டார், இது வந்து ஸ்பெஷலாக அந்த அது என்னது நரம்பு சம்மந்தப்பட்ட அந்த இசைகள் இருக்கு இல்லையா, அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இலவச மென்பொருள். அப்புறம் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மியூசிக் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னா அதை வந்து நிறைய சிம்பிளில் அப்படியே எழுதுவாங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுட்டா அந்த பாட்டை உலகம் முழுசுல அந்த நோட்ஸை நாம் என்ன ராகத்தில் பாடுறோமோ அதே ராகத்தில் உலகம் முழுசு உலகத்தில் எந்த ஒரு மொழியில் இருக்கவங்களும் பாட முடியும். இப்போ அந்த நோட்ஸில் இப்போ நான் ஒரு பாட்டு எழுதுறேன் அப்படின்னா, டியூன் போடுறேன் அப்படின்னா நோட்ஸில் அப்படியே எழுதிடுறேன். எழுதிட்டு அந்த நோட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நோட்ஸ் அப்படியே பிடிஎஃப் விஷயம் இருக்கு. பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய அந்த நோட்ஸை மியூசிக்காக மாற்றுறதுக்கும் அதாவது மியூசிக்கை நோட்ஸாக எழுதுறதுக்கும் சாஃப்ட்வேர் இருக்கு, நோட்ஸை மியூசிக்காக மாற்றுறதுக்கும் சாஃப்ட்வேர் இருக்கு. அது இங்கே கொடுத்துருங்க, அதை பார்த்துங்க. அடுத்தது இப்போ ஆடியோ ப்ராசஸிங் முடிஞ்சது, அடுத்தது வீடியோ ப்ராசஸிங். வீடியோன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய நேரங்களில் சில இப்போ 3D அனிமேஷன்லாம் நம்ம கிரியேட் பண்ணால் ரொம்ப சிரமமாக இருக்கும், செய்யறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏன்னா செலவு அதிகம் பிடிக்கக்கூடிய ஒரு வேலை. அப்போ இது போன்ற ஒரு சில நம்மளுக்கு கிடைக்காத அரிய வீடியோக்கள்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். அந்த டவுன்லோட் பண்ணுறது ஒரு நல்ல கலை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டூல்ஸ் நிறையா இருக்குது, அந்த ஆன்லைன் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் யூடியூப் டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் சின்ன அதாவது ஆடான்னு சொல்லுவாங்க, ப்ரௌசர்லேயே மேலே நுனியிலேருந்து ஆடாகும், இந்த விஷயமான சில ஆடான்களை பயன்படுத்தலாம். இது இல்லாமல் அந்த அட்ரஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, அட்ரஸ் பாரில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸில் சில வேர்டுகளை டைப் பண்ணோம்னாக்க டவுன்லோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ் சேவு கிஸ்ஸு அப்படின்னு சொல்லி சில வேர்டுகள் இருக்குது, அந்த வேர்டெல்லாம் டைப் பண்ணோம்னா டவுன்லோட் ஆகும். மோசில்லா ஃபயர் பாக்ஸ் உளவி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ அதில் ஒரு சின்ன பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், வீடியோ டவுன்லோட் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதை டவுன்லோட் அதை பட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் ஆகும். இது இல்லாமல் 4K டவுன்லோடர், விண்டோஸ் ஸ்டோருக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஐ டவுன்லோட் மேனேஜர்னு ஒரு மென்பொருள் கிடைக்கும், இலவச மென்பொருள். இது சொல்கிறது எல்லாமே இலவசம்தான், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் ரொம்ப அருமையாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு இலவச இதுவும் இருக்குது. இப்போ அந்த ஃபயர் பாக்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், வீடியோ டவுன்லோட் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் தேடினாலும் வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிடலாம், ஆடு டு ஃபயர் ஃபாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்கும், கேட்டவுடனே இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்லேருந்து அது நிறைய வீடியோ வெப்சைட்லேருந்து அதை நம்ம வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்தது இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதுக்கு பாட்டு ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மூணு பால் வந்து அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும், அந்த பாலை கிளிக் பண்ணி அப்படின்னா என்னென்ன ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணுறது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லும், அந்த ஃபார்மெட்டில் நம்மளுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணிடுறோம். பொதுவாக வந்து MP4 அப்படிங்கக்கூடிய ஃபார்மெட்டை சூஸ் பண்ணுறது நல்லது, ஏன்னா அது வந்து பழையபடி ரீஎடிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சாஃப்ட்வேருக்கு சப்போர்ட் பண்ணும். இது இல்லாமல் WEBM தான் இருக்கும், அது வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேர் சரியாக சப்போர்ட் பண்ணாது. அடுத்தது இந்த வீடியோ ப்ராசஸிங்க்கு பார்க்கணும், அனிமேஷன்லாம் கொடுத்துட்டு அதுக்கும் பிற்பாடு அதை அப்படியே வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எம்எஸ் ஆஃபீஸ் 2010 அல்லது அதுக்கு பிந்தைய வெர்ஷனில் இந்த ஆப்ஷன் இருக்குது. எம்எஸ் ஆஃபீஸ் 10 போயிட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா .WMV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது வந்து அப்படியே வீடியோவாக வந்துடும். இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி டியூரேஷன்லாம் வரணும், அதுக்கு சில இதெல்லாம் இருக்குது, அது ரிஹர்ஸ் டைமிங் சொல்லியிருக்கோம், அதை கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணணும், அதிலே வந்து நம்ம ஆட் போட்டுட்டு இது பண்ணலாம். அடுத்தது மூவி மேக்கர், இது வந்து எல்லாருமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் மேக்கர், இப்போ வரக்கூடியதெல்லாம் வந்து கமர்ஷியல் சாஃப்ட்வேர். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீயாகவே விட்டுருந்தாங்க, அதாவது XP விண்டோஸ் XP அதே மாதிரி விண்டோஸ் 7 இதெல்லாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா மூவி மேக்கர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சிங்கிள் ட்ராக் தான் இருக்கும், அதாவது சூப்பர் இம்போஸ் பண்ண முடியாது, ஒரு ஆடியோ ட்ராக் இருக்கும், டைட்டில் ட்ராக் இருக்கும், வீடியோ ட்ராக் இருக்கும். ஒரு வீடியோவில் தவறாக இருக்க போதே கட் பண்ணலாம், தவறாக இருக்கக்கூடிய ஒரே இடத்துல ரெண்டு ஒரு இமேஜை ரெண்டு விஷுவலை கொண்டு வந்து காட்ட முடியாது, அது இதோடைய பெரிய குறைபாடு.
இப்போ ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது வந்து விண்டோஸ்லையும் இயங்கும், லினக்ஸ்லையும் இயங்கும். இந்த ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான சாஃப்ட்வேர். சூப்பர் இம்போஸ்லாம் பண்ணலாம். ஒரு வீடியோ இருக்கு, வீடியோவில் ஒரு பார்ட்டில் ஒரு இடத்துல மட்டும் ஒரு லோகோ வச்சுன்னா வைக்கலாம். இது மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை கொஞ்சமாக மறைச்சோ அல்லது பாதியை மறைச்சோ இன்னொரு காட்சியை கொண்டு வந்து காட்டலாம். இது போன்ற வசதிகள்லாம் வந்து இந்த ஷார்ட்கட்டில் இருக்குது. அதே மாதிரி ஓப்பன் ஷார்ட் அப்படிங்கிறது ஒரு நல்லது. ஆனால் நான் ஓப்பன் ஷார்ட்டை வந்து விண்டோஸில் பயன்படுத்தும் பொழுது அடிக்கடி ஃப்ரீஸ் ஆகுது, என்ன ரீசன் தெரியல. அடுத்தது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். எம்எஸ் ஆஃபீஸ் 2016 இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எம்எஸ் பவர் பாயிண்டில் ஸ்க்ரீன் கேப்சரிங், வீடியோவை ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ரொம்ப அருமையான ஆப்ஷன். நீங்கள் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேமராவும் ஆன் ஆகி என்னுடைய அந்த முகம் ஒரு மூலையில் தெரியும். அது இல்லாமல் அந்த ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாக அப்படியே வரும். இது அது பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஓஹெச் சாஃப்ட் டாட் நெட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அங்கே ஒரு ஓசி ஓ கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலவச மென்பொருள் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ கேம் அப்படின்னு சொல்லி ஒரு மென்பொருள் இருக்குது. ஐஸ்பிரிக் அப்படின்னு சொல்லி ஒரு மென்பொருள் இருக்குது. சிம்பிள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு மென்பொருள் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மென்பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணலாம். ஸ்க்ரீனை கேப்சர்னா வீடியோ கேப்சரிங், மூவி கேப்சரிங் அந்த மாதிரி பண்ணலாம். சரி, அடுத்தது அனிமேஷன். அனிமேஷன் வரும்பொழுது பிளெண்டர், இது வந்து 3D அனிமேஷனுக்கு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். கேரக்டர் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு உருவங்களை பேச வைக்கிறது, நகர வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டாஸ் 3D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அப்புறம் இந்த பென்சிலில் வரையிற மாதிரியான ஒரு இதுங்களுக்கு பென்சில் டூடி அப்படின்னு ஒரு சிறிய மென்பொருள் இருக்குது. அதே மாதிரி சிங்க் பிக் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம ஃப்ளாஷ்க்கு பதிலாக ஈக்குவலான அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன் வந்து இதில் இருக்கும். சிங்க் பிக் அப்படிங்கக்கூடிய ஒரு மென்பொருள். ஸ்டைக்கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது இருக்குது. இந்த ஸ்டிக்கு அதாவது குச்சி மாதிரி வச்சு வரைவாங்க, அந்த மாதிரியான அனிமேஷனுக்கு அது யூஸ் ஆகும். சரி, அடுத்தது இப்போ வீடியோ இப்போ நம்ம இப்போ நான் பேசிகிட்டு இருக்கதை அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டிங் முன்னாடியே போட்டுட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேவையில்லாத போதே கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணுறது வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணுறதை விட ஆவிட் மக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்பொருள் இருக்குது. இது வந்து லினக்ஸ்லேயே ஒர்க் ஆகும், இதுலேயே ஒர்க் ஆகும். இது லினக்ஸ் வெர்ஷன் இருக்குது, விண்டோஸ் வெர்ஷன் இருக்குது. இதில் போட்டு கட் பண்ணும்பொழுது தேவையில்லாத பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு உடனே சேவ் கொடுத்துடலாம். அடுத்த ரெண்டு செகண்ட் மூணு செகண்டில் சேவ் ஆகிடும். ஆனால் இதை வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் கொண்டு போய் கட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா பழையபடி ரெண்டரிங் டைம் எடுக்கும். அது வந்து வீடியோவுடைய சைஸை பொறுத்து 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ எடுக்கலாம். அதனால் ஆபிட் மக்ஸுங்கிற ஒரு அருமையான சாஃப்ட்வேர். அடுத்தது வீடியோ கன்வெர்ட்டர். எல்லா ஃபைல் ஃபார்மேட்டையும் எல்லா மென்பொருட்களும் சப்போர்ட் பண்ணாது. அப்போ அந்த சாஃப்ட்வேர் எந்த ஃபார்மெட்டை சப்போர்ட் பண்ணுமோ அதுக்கு அந்த ஃபார்மெட்டுக்கு நாம் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய கோப்புகளை மாற்றியமைக்கணும். அதுக்கு இந்த ஃபார்மெட் ஃபேக்டரி அப்படிங்கக்கூடிய ஒரு இலவச மென்பொருள் இருக்குது. ஆனால் இதில் இப்போ சமீப காலமாக ஒரு சில அது வைரஸ்ன்னு சொல்கிறதா இல்லை ஸ்பைவேர்னு சொல்கிறதா தெரியல, சில இது சேர்ந்து வருது. குரோமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்து வரும். நான் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பழையபடி அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அடுத்தது எம்எஸ் பவர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் வீடியோவுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மூவி மேக்கர் ஏற்கனவே சொல்லிட்டேன், பேசிக்காக வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ் ஆகும். அப்புறம் கேம்டாசியா ஸ்டுடியோ, நிறையா வந்து இந்த கல்லவுட்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு, இன்ட்ராக்டிவ் வீடியோலாம் பண்ணுறதுக்கு இந்த கேம்டாசியா ஸ்டுடியோ யூஸ் ஆகும். பிளெண்டர் 3D வீடியோவுக்கு, அடோப் ஃப்ளாஷ் வந்து 2D அனிமேஷனுக்கு, பவர் டைரக்டர், ப்ரீமியர் ப்ரோ, சோனி விகாஸ், கோரல் வீடியோ ஸ்டுடியோ எல்லாம் கமர்ஷியல் சாஃப்ட்வேர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வீடியோ எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது சாஃப்ட்வேரில் லாங்குவேஜ் டீச்சர்ஸுங்களுக்கு வந்து இந்த கேம்டாசியா வந்து ரொம்ப அருமையானதாக இருக்கும். அது மாதிரி மீடியா செமெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது வந்து இது யூஸ் ஆகும். அடுத்தது மேத்து டீச்சர்ஸுங்களுக்கு கேம்டாசியா நல்லாயிருக்கும். ப்ரைமரி டீச்சர்ஸுங்களுக்கு ஃப்ளாஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயாலஜி டீச்சர்ஸுக்கு மாயா, 3D மேக்ஸ், பிளண்டர் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸுங்களுக்கு கோரல் வீடியோ ஸ்டுடியோ ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ டுட்டோரியல்ஸ் அதுக்கு, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய அந்த டுட்டோரியல்லாம் போகிறாங்களே அந்த மாதிரி இதுக்கு கேம்டாசியா ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்டாக ரெண்டரிங், அதாவது ஒர்க்கை வேகமாக முடிக்கிறது பார்த்தீங்கன்னா பவர் டைரக்ட் நல்லா பண்ணும். ஃபைல் சப்போர்ட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எடியூஸ், கோரல் வீடியோ, ப்ரீமியர் ப்ரோ அதெல்லாம் வந்து நிறைய ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணும். சரி, அடுத்தது இவாலுவேஷன்.
வீடியோலாம் தயாரிச்சாச்சு. அதுக்கு முன்பாடு எவாலுவேஷன் பார்க்கும்பொழுது நம்ம ஆன்லைன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்குது, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, ககூட்டுன்னு இருக்குது, சர்வே மங்கி அப்படின்னு சொல்லி இருக்குது, இதுங்களாம் பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் ஹாட் பொட்டேட்டோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது, இதை வச்சு நீங்கள் இன்ட்ராக்டிவ் குயிஸ் எல்லாம் டெவலப் பண்ணலாம், ஜம்பிள்டு சென்டென்ஸ் இது பண்ணலாம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக காட்ட முடியல. ரொம்ப நன்றி. ஏதும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். மிக நேர்மையான ஒரு உரை. உண்மையில் நமது நிகழ்வில் அதிகமான செய்திகளை ஆசிரியர்களுக்கு எப்படியெல்லாம் பாடங்கள் தயாரிக்க இலவச மென்பொருள்கள் இருக்கின்றன என்பதை தொடக்கத்திலிருந்து கேட்டல் 20%, பார்த்தல் 30%, இரண்டும் சேர்த்து 70%. தற்பொழுது தகவல் தொழில்நுட்ப வழியில் நாம் செயல்படுகின்ற பொழுது 100% நாம் எட்டலாம் என்ற ஒரு கோட்பாட்டில் பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கினார்கள். எப்படி வீடியோவிலிருந்து ஆடியோ, ஆடியோவிலிருந்து வீடியோ, எப்படி அந்த எழுத்துருவை நாம் மாற்றம் செய்யலாம், எழுத்துரி மாற்றிகள் குறித்தும், எவ்வாறு தமிழ் தட்டச்சில் செய்யலாம் என்பது குறித்தும், பல்வேறு வகையான தமிழ் சார்ந்த படைப்புகளை பயன்பாடுகளை வெளிப்படுத்திய எட்வர்ட் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏதேனும் வினாக்கள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 5:55, 20 நிமிடம் வினாக்கள். சார், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் வீரலட்சுமி. கேளுங்க கேளுங்க பேசலாம். சார், ஹாட் பொட்டேட்டோஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா? அதுல அதுல எம்சிக்யூஸ் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ணக்கூடியது. அது வந்து இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும். அது இப்ப சொல்றதுக்கு நேரம் பத்தாது. அது ஓகே சார், தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே, நீங்க என்ன என்ன நீங்க கொடுத்துருக்கீங்க ஐயா? ஒரு டவுட் நம்பர் கார்டு பிளாக்கரா உங்க என்ன உங்க மெசேஜ்ல போட்டுருங்க உங்க என்ன, அவங்க அப்புறமேட்டு தொடர்பு கொள்வார்கள். குட் ஈவினிங் சார், நான் ஆனந்த்குமார் பேசுறேன் சார், காந்திகிராம யூனிவர்சிட்டில இருந்து. குட் ஈவினிங் சார். ஐயா, எனக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேங்க ஐயா. தொடர்ந்து இந்த வீடியோ வந்து ஒரு கட் பண்ணி தேவையில்லாத இடத்த ஒரு கட் பண்ணி திருப்பி அதை மெர்ஜ் பண்றப்ப ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அதை வந்து அதை தயாரிக்கிறது மட்டும் சொல்லுங்க. வீடியோவை எப்படி நீங்க கட் பண்ணிட்டு பழைய எப்படி மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து வீடியோ கட் பண்றதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்க? கட் பண்றதுக்கு ஆபிட் மக்ஸ். ஆபிட் மக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆபிட் மக்ஸ் நான் இதனுடைய பிரசன்டேஷன் அதை சாருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா பாக்கியம்.wordpress.comல இ கண்டென்ட் டெவலப்மென்ட் அப்படி சொல்லி ஒரு டைட்டில் வச்சிருப்பேன். அந்த டைட்டில் ஓகே 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 ப்ராசசிங், இமேஜ் ப்ராசசிங், ஆடியோ ப்ராசசிங், பிரசன்டேஷன் ப்ரிபரேஷன் இப்படி சொல்லிட்டு எல்லாமே வச்சிருப்பேன். அதுல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கு. சாஃப்ட்வேர் தேவையானது எல்லாமே இருக்கு அதுல. ஓகே ஓகே. இப்ப இத அதுக்கு அப்புறம் மெர்ஜ் பண்றது நீயா? மெர்ஜ் பண்றதுக்கு அப்புறம் மெர்ஜ் பண்றதுக்கு மெர்ஜ் பண்ணணும். இடையில ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு நீங்க மெர்ஜ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் நம்ம ஷார்ட்கட் சொன்னோம் இல்லையா, ஷார்ட்கட் சொன்னீங்க, அந்த சாஃப்ட்வேர்ல நீங்க ஃபைலை உள்ள போட்டுட்டு அல்லது விண்டோஸ் மூவி மேக்கர்ல போட்டுட்டு அந்த தேவையில்லாத பகுதி மட்டும் கட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு அதை அப்படியே எக்ஸ்போர்ட் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. கூட ஆடியோவும் வந்துருங்களா? ஆடியோ கூட ஆடியோவும் ஆடியோ ஆடியோவும் இருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. அவருடைய கிளாரிட்டி குறைஞ்சு போகுது. அந்த கிளாரிட்டி குறையறதுனால என்னன்னா, பாக்குறவங்களுக்கு அவருடைய எஃபெக்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? அந்த வீடியோ ஃபைல் கன்வெர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னேன் பாருங்க, அந்த சாஃப்ட்வேர்ல போயிட்டு நீங்க பண்ணிட்டு என்னன்னா ஃபைல் ஃபார்மெட்டை சூஸ் பண்ணணும். ஏவிஐயில் இருந்துச்சுன்னா ஃபைல் ஃபார்மெட் பெருசாக இருக்கும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஃப்ரேம் சைஸை குறைச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இது குறையும், குவாலிட்டியாக இருக்கும், சைஸ் குறையும். ஆனால் ஃப்ரேம் சைஸை அதே அளவில் வச்சுட்டு
சைஸை குறைச்சிங்க அப்படின்னா குவாலிட்டி போயிடும், பிக்சலில் அடி வாங்கிடும். அதனால பிக்சல் அடி வாங்காமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரேமோட சைஸை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் எம்பி ஃபோர் அல்லது WMV அப்படிங்கக்கூடிய ஃபார்மேட்டில் கொண்டு போனீங்கன்னாக்க அது குவாலிட்டி நல்லாயிருக்கும். நன்றி 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 ஃபாதர். வணக்கம், எங்கிருந்து யாழ்பாவனம் கேட்குறேன். சொல்லுங்க. ஓபன் ஷாட் என்ற வீடியோ எடிட்டர், மூவி மேக்கர் என்ற வீடியோ எடிட்டர் ரெண்டும் ஒப்பிடும் போது மூவி மேக்கர்ல 20 MB சேவ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவை ஓபன் ஷாட்ல வந்து 83 GB தான் சேவ் பண்ணப்படுது. எம்பி சேவ்லாம் 4 மடங்கு கூடுதலாக தான் சேவ் பண்ணப்படுது. அப்ப இப்போ ஆசிரியர்களுக்கு வந்து எந்த அப்ளிகேஷன் இ கண்டென்ட் செய்ய போது அதிக கெபாசிட்டி உள்ள மென்பொருளை சிவாய் போது ஆசிரியர்கள் இன்டர்நெட்ல போட்டு ஷேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆகவே எங்களோட அவுட்புட் குறைந்த கெப்பாசிட்டியை தரக்கூடியாகவும் கிளியரிட்டி குவாலிட்டியாகவும் இருக்கக்கூடிய மென்பொருள்களை நீங்கள் சிபாரிசு செய்ய முடியும் எல்லா செக்டர்லையும். ஆசிரியர்களுக்கு வந்து இன்டர்நெட் பிரச்சனை, டேட்டா பிரச்சனை, அவர்கள் ஆன சில மென்பொருள்கள் கூடின கெபாசிட்டியே விளைச்சு விடும். ஆகவே அந்த ஒரு அதுக்கு ஒரு மாற்று தீர்வு உங்களால் முன்வைக்க முடியும். அந்த சைஸுக்கு அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க, கோடாக் விஷயங்கள் இருக்கு. அந்த ஃபைலை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. எம்பி ஃபோரே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ பவர் பாயிண்டில் நீங்கள் 1 மணி நேரத்தில் டெவலப் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டுட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க அதோடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஆனால் இதையே ஒரு ஏபிசி ஃபார்மெட்டில் ஷூட் பண்ணிவிட்டு கேமராவில் ஷூட் பண்ணிவிட்டு அதை கொண்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ ஃபைல் டைப் ஒன்று, அதில் இருக்கக்கூடிய அந்த கோடாக் அந்த டீட்டெயில்ஸு, இது இல்லாமல் பிக்சலு, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு ஃபைலோடைய சைஸை நிர்ணயிக்குது. சாதாரணமாக வந்து முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியாகவும் இதாகவும் இருக்கணும் அப்படின்னா எம்பி ஃபோர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஃபார்மெட்டு, நல்ல கம்ப்ரஸ்டு ஃபார்மெட்டு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இது இல்லாமல் WMV அப்படிங்கக்கூடிய ஃபார்மெட்டு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த WMVங்கிறது வந்து விண்டோஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் ஃபார்மெட், சரிங்களா? இப்போ நான் பயன்படுத்தி பார்க்கும் பொழுது மற்ற இந்த அடோபிலெல்லாம் அடோ பிரீமியர் அதில் பயன்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அதையே கேம்டாசியா ஸ்டுடியோவில் இது பண்ணும் பொழுது அதோடைய சைஸ் வந்து கம்மியாக இருக்கும், புரியுதுங்களா? அப்போ விண்டோஸ் மீடியாவில் போட்டேன், விண்டோஸ் மூவி மேக்கரில் போட்டேன், அது வந்து சைஸு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஷார்ட் இதில் ஓப்பன் ஷார்ட் வந்து அதிகமாக போச்சுன்னு சொல்கிறீங்க. அதில் நீங்கள் அந்த ஃபைலோடைய ப்ராப்பர்ட்டிஸை போய் பார்க்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எவ்வளோ பிக்சல் ரேட் இருக்குது, ஃப்ரேம் ரேட் இருக்குது, ஆடியோ என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஆடியோ வந்து எவ்வளவு பிட் டெப்த்தில் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆடியோவுடைய பிட் டெப்த்து, ஆடியோடைய ஃபைல் ஃபார்மெட்டு, ஆடியோவுடைய அந்த ரெசல்யூஷன், இது இல்லாமல் வீடியோவுடைய ரெசல்யூஷன், வீடியோவுடைய ஃப்ரேம் சைஸு, வீடியோடைய ஃபார்மெட்டு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சால் தான் அந்த ஃபைல் ஃபார்மெட்டை நம்ம குவாலிட்டி இது பண்ணாமல் நல்லா சுருக்க முடியுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நான் முருகானந்தம்ங்க, தமிழ் துறை பேராசிரியர். வணக்கம். இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் சொல்லியிருக்க தலைப்பு வந்து கண்டிப்பாக பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுடையதாக இருக்கும். அந்த வகையில் ஒருங்கிணைப்பாளருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கேக்குதுங்களாங்கய்யா? நன்றிங்கய்யா. ஒண்ணுங்க, இப்ப பவர் பாயிண்ட்ல நம்ம ஸ்லைடு ரெடி பண்றோம்லங்க, அதுல இப்ப பாடல்களோ எதுவும் சொல்றோம்னா அத நிறைய அப்ளிகேஷன் சொன்னீங்க, அதுல நம்ம சரியா விளக்கம் சொல்றதுக்கு அல்லது பேக்ரவுண்ட் வாய்ஸ் பின்னணியா நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்கற மாதிரி, குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு தனிப்பொருள் சொல்ற மாதிரி அது குறிப்பிட்ட அப்ளிகேஷன் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப உதவியா இருக்கும். பவர் பாயிண்ட்லயே ஒவ்வொரு ஸ்லைடையும் விளக்கி சரிங்க, அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு அதுலயும் ஆப்ஷன் இருக்கு. ஒவ்வொரு ஸ்லைடு சரிங்க சரிங்க, வாய்ஸ் கொடுத்தறலாம், சரிங்களா? ஓ சரிங்க. இது ஒரு விதம். இது இல்லாம அடாசிட்டி சரிங்க, அந்த மென்பொருளை பயன்படுத்தி இல்லங்க. இப்ப என்கிட்ட பழைய வெர்ஷன் தான் இருக்கு, எல்லா வெர்ஷன்லயுமே அந்த முறை இருக்கா?
எல்லாம் கிட்டத்தட்ட பழைய வெர்ஷன்லயும் இருக்கு, ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்கு, ஆனா புது வெர்ஷன்ல கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அவ்வளவுதான். சரிங்க சரிங்க, அது மாதிரி பண்ணிட்டு ஆனா அது அப்படியே வந்து வீடியோவா நீங்க கன்வெர்ட் பண்ணிடலாம், அப்படியே சேவ் பண்ணலாம். செவன் வச்சிருந்தீங்க அல்லது அதுக்கு முந்தின வெர்ஷன் வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை, வீடியோவா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எம்எஸ் ஆபீஸ் 2010 அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமா நீங்க .wmv அப்படின்னு ஒரு ஃபைல் ஃபார்மட் இருக்கும், .wmv அப்படிங்கக்கூடிய ஃபைல் ஃபார்மட். 2013 அல்லது அதுக்கு முன்னாடி வெர்ஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா .mp4 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மட் இருக்கும், இந்த ஃபார்மட்ல நீங்க எக்ஸ்போர்ட் .mp4. சரிங்க சரிங்க, மிக்க நன்றி. வணக்கங்க, என் பேரு இனிய நேரு. வணக்கங்க, ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது உங்க பேச்சு. என்னால ஒரு 5 நிமிடம் பின்னாடிதான் வந்து அது உள்ள வந்தேன், பட் அந்த 5 நிமிடம் கூட நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம ஐயா துரைமணி அண்ணன் ஐயாவுக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுதல் என்னன்னா, இந்த நம்ம இந்த லாக்டவுன் முடிஞ்சதும் ஒரு பயிற்சி முகாம் மாதிரி வச்சு ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு ஒரு இடத்துல இது இவரை நம்ம ஐயா எட்வர்ட் ஐயா வச்சு இப்போ இதை வந்து ப்ராக்டிக்கலா பண்ணா அது நிறைய ஆசிரியர்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். அது ஒண்ணு ஒரு சஜஷன். ரெண்டாவது என்னன்னா, இப்ப இந்த மாற்று ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல இருந்து இன்னொரு ஆடியோ ஃபார்மேட்டுக்கு இப்ப மாற்றுதல் பண்றதுக்கு ஃபார்மேட் ஃபேக்டரின்னு ஒண்ணு நான் சமீபத்துல பயன்படுத்தினேன், அது ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க இந்த .aac ல இருந்து அதை வந்து நீங்க ஆடியோ வேற எந்த ஃபார்மேட்டுக்கு வேணாலும் சரி, இப்ப MP3க்கு மாத்தணும்னாலும் சரி, இல்ல MP3ல இருந்து AAC-க்கு மாத்தணும்னாலும் சரி, OGG-க்கு மாத்தணும்னாலும் சரி, அந்த ஃபார்மேட் ஃபேக்டரிங்கிறது வந்து இப்ப இலவசமாக அது கிடைக்கிற மென்பொருள் அல்ல, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா, இந்த PDF இந்த இதுல இருந்து ஒவ்வொரு மாற்றுதல் பண்றதுக்கு கேலிபர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க, அது நீங்க பயன்படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேலிபர்ங்கிறது வந்து இப்ப பழைய புத்தகங்கள்லாம் இப்ப ஆன்லைன்ல கிடைக்குதுங்க இல்லையா, அந்த புத்தகங்கள்லாம் வெவ்வேறு ஃபார்மெட்ல இருக்கிறத அதை எந்த ஃபார்மெட்ல இருந்தாலும் இன்னொரு ஃபார்மெட்டுக்கு மாற்றக்கூடிய அந்த வல்லமை வந்து இந்த கேலிபர் CALIBRE-ன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இது ரெண்டையும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சு அதை நான் சொல்றேங்க. மற்றபடி உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது, நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. அந்த ஃபார்மெட் ஃபேக்டரியை பத்தி நான் இதில் சொல்லியிருக்கேன், கேலிபரை பத்தி நான் சொல்ல, பட் அந்த ஃபார்மெட் ஃபேக்டரி இன்ஸ்டால் பண்ணும்போது ஏற்கனவே சொன்னதை அதை இன்னொருத்தர திருப்பி சொல்றேன், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ஆடு வேற ஸ்பை வேற அப்படிங்கிறது தெரியல, குரோமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னலாக ஒன்று ஒர்க் ஆகும், ஒரு இன்ஸ்டால் ஆகும். அது இன்ஸ்டால் ஆனதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரில் மேலே அந்த அமைப்பெல்லாம் மாறி போயிடும், அது கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ அந்த ஃபார்மெட் ஃபேக்டரி இன்ஸ்டால் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு பிற்பாடு கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு அந்த குரோமியம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நன்றிங்க, மிக்க நன்றி ஐயா. இனிய நிறையா சொன்னது மாதிரி நம்ம இதை முடிஞ்ச உடனே நம்ம பயிற்சியா தான் வழங்க இருக்கிறோம், உண்மையிலுமே உங்களுடைய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கோம். நீங்க இதுல எங்களுக்கு கருத்துறைய கடைசி வரைக்கும் வழங்கணும், இதை வழி நடத்தணும், நெறிப்படுத்தணும். மிக்க நன்றிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ அகைன், இட்ஸ் வீரலட்சுமி. கூகுள் மீட்ல நம்ம லைவ் கிளாஸ் எடுக்கும் போது இப்ப வீடியோ பிளே பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆடியோ அக்சஸ் பண்ண முடியல இல்லீங்களா? இல்ல, அதாவது ஒவ்வொரு அந்த ஆன்லைனிங் பிளாட்ஃபார்ம்லயும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க, ஒவ்வொரு ஆன்லைன் நிறைய வித்தியாசமா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப சிலதுல பாத்தீங்கன்னாக்க, இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்க அந்த இதெல்லாம் மியூட் பண்ணி வர்றவங்க எல்லாத்தையும் மியூட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப ஜூம்ல பாத்தீங்கன்னாக்க உள்ள நுழைய பர்மிஷன் இல்லாம நுழைய முடியாது, அந்த மாதிரி இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம், இப்ப நம்ம ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்துறோம், இது நம்மளுக்கு சரியா நம்முடைய பயன்பாட்டுக்கு சரியா ஒத்து வரல அப்படின்னா இதை பற்றி நம்ம அடுத்தது போயிடலாம். கோ டு மீட்டிங் இருக்கு, ஜூம் இருக்கு, இது மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அப்ப ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்முடைய நம்மளுக்கு ஒத்து வரல அப்படின்னா அதை விட்டு அடுத்தது போயிடலாம். இது எதுவும் கமர்ஷியல் இல்லாம ஃப்ரீ இல்லை, நிறைய நன்றி மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, நான் அந்த ஃபிலிமோரா கோன்னு ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அதை விட அடோ பிரீமியர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்களா? அடோ பிரீமியர்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹைலி ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடோ பிரீமியரில்
நீங்க பழைய எப்படி வந்து இந்த டைட்டில் கிரியேட் பண்றதுக்கு மத்த அடோப் அது வந்து ஒரு செட் ஆஃப் பேக்கேஜ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய மத்தது எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்ப அடோப் பிரீமியர்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ரெண்டர் பண்றது தனியா அதுல நீங்க ரெண்டர் போட்டுக்கலாம். இது மாதிரி அடோப் பிரீமியர்ங்கிறது வந்து ஒரு பெரிய செட் ஆஃப் இது. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா ஃபிலிமோரா வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஈஸியா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஈஸியா கத்துக்கலாம், நம்மளே ஒர்க் பண்ணலாம். ஆனா பிரீமியர் அடோப் பிரீமியர்ல வரும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் இல்ல கத்துக்கிட்டு உள்ள போக வேண்டியிருக்கும். இதுதான் ஒரு விஷயம். மற்றபடி அவுட்புட் குவாலிட்டியில என்னுடைய அனுபவத்துல பிரீமியர் வந்து பக்காவா இருக்கும். போடுங்க சரிங்களா, அதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது அந்த கோடாக்ல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். 720p 1080p இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் ஃப்ரேம் ரேட் இருக்கு. இப்போ 50 ஃப்ரேம் ரேட்டில் போட்டீங்க அப்படின்னா சைஸ் வந்து டபுள் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வந்து அவ்வளோ தேவையில்லை. 25 அல்லது 24 ஃப்ரேம் ரேட் இருந்தால் போதும். அதாவது பர் செகண்டுக்கு 24 ஃப்ரேம் ரேட் இருந்துச்சுனாக்குமே நம்மளுக்கு அந்த ஃபைல் சைஸ் வந்து பாதியை குறைஞ்சிரும். இது இல்லாமல் அந்த கோடாக் வசதி இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருக்கு, இன்னும் ஃப்ரேம் சைஸ் இருக்குது, ஃபைல் ஃபார்மேட் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஃபைலை வந்து சின்ன ஃபைல் ஆக்குறதுல. அது மாதிரி உங்களுக்கு அது பெரிய வரலை ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்மேட் ஃபேக்டரிக்கு போயிட்டு நீங்கள் அது மாதிரி வேணுங்கிற இதில் கொண்டு வந்துட்டு. சரி, இல்லைங்க அந்த மாதிரி பண்ணும்போது மொபைலில் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்க முடியுமா? கட்டாயம் பால. நம்மளுக்கு மொபைல் ஸ்க்ரீன் வந்து சின்னது, அதனால மொபைல் ஸ்கிரீன் தான் உங்களுடைய எய்ம் அப்படின்னாக்க ஃப்ரேம் சைஸை குறைச்சிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுங்க, சரியாயிடும். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. வணக்கங்க, சொல்லுங்க. அடிப்படையான வசதிகள் என்னென்ன, பொதுவாவே எல்லா வீடியோ விண்டோஸ் மூவி மேக்கரை தவிர மற்றபடி இப்ப இருக்கக்கூடிய எல்லா வணிக ரீதியான சாஃப்ட்வேர்லயும் பாத்தீங்கன்னா மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் வந்துருச்சு. மல்டி ட்ராக் எடிட்டிங் புரியுதுங்களா, வீடியோ மிக்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கு. டிரான்சிஷன் நிறைய இருக்கும். ஆனா எஜுகேஷனல் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டிரான்சிஷனும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம சாதாரணமா பவர் பாயிண்ட் டெவலப் பண்றோம், பவர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா அனிமேஷனையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா சுத்தமா டிஸ்ட்ராக்ட் பண்ணும், அங்க லேர்னிங் நடக்காது. இந்த சல்லுன்னு அப்படியே குதிச்சுட்டு வந்து இப்படி உட்காரும், அப்புறம் இங்கிட்ட எனக்கு சல்லுன்னு இப்படி போகும். அந்த அனிமேஷன் எதுவுமே கொடுக்க கூடாது எஜுகேஷனல் வீடியோஸை பொறுத்த வரைக்கும். அப்ப அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தனி படகாஜி, எஜுகேஷனல் வீடியோவுக்கு தனி படகாஜி, சினிமாவுக்கு தனி படகாஜி, புரியுதுங்களா? எஜுகேஷனல் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த விஷயத்த சொல்றீங்களோ அந்த விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ண, அந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றது மாதிரி என்னென்ன அனிமேஷன் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அந்த விஷயத்த டிஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது, புரியுங்களா? அப்ப இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. இது நேரா பேசினாதான் சரியா வருங்க. நன்றிங்க. மிக்க நன்றி. 6:16 சரியாக 20 நிமிடம் வினாக்கள் கேட்கப்பட்டது, அதற்கான பதிலையும் வழங்கினார்கள். இன்றைய நிகழ்வு இதோடு முடிவடைகிறது. மேலும் ஒரு நிகழ்வை நாம் தொடங்குவோம். இன்றைய நிகழ்வின் இறுதியாக நன்றியுரை வழங்க அரசு கல்லூரி பேராசிரியர் முனைவர் முருகானந்த ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த லாக்டவுன் பீரியடில் இது மாதிரி ஒரு நிகழ்வை எடுத்து வெகு சிறப்பாக கடந்த 15 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் ஐயா மணிகண்டன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்காத நாட்கள் சுவாசிக்காத நாட்கள் என்று ஒரு அறிஞன் சொல்லியிருக்கின்ற நிலையிலே
இன்னைக்கு நூலகங்களுக்கு போறதுங்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு கடந்த 15 நாட்களா நமக்கு எட்டி இருக்கக்கூடிய அறிவுங்கிறது சொல்லி அடங்காத அறிவு. அந்த அளவுக்கு நிறைய செய்திகளை தோத்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு சிதம்பரம் ஐயா நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் என எல்லாரும் இன்னைக்கு நிறைய ஆன்லைன்ல பாடம் நடத்தணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்காங்க. ஆர்வம் இருந்து நிறைய பேத்துக்கு இது எப்படிங்கிற ஒரு வழிமுறை தெரியாம தடுமாறிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த நிகழ்வானது அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுடையதா இருக்கும். மணிகண்டன் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள், இது ஒருவேளை ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க, அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா யூடியூப்ல நமக்கு தெரிஞ்சிருக்க ஆசிரியர்களுக்கெல்லாம் இதை பகிர்ந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க இது வரைக்கும் நினைச்சிருந்தாங்கன்னா கூட இந்த முறையை முயற்சி பண்ணி தன்னுடைய மாணவர்களுக்கு தாங்களுடைய அறிவை பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப உதவியா இருக்கும். அந்த வகையில இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பாளருக்கும் மிக அற்புதமாக நமக்கு விளங்க வைத்த ஐயாவிற்கும் நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டாங்க. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிய முறையில நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் என் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி மிக்க மகிழ்ச்சி. பேராசிரியர் முருகானந்த ஐயா அவர்கள் தமிழ் இணைய கழகத்தின் ஒரு செயற்குழு உறுப்பினர்களில் ஒருவர். எனவே மிக்க நன்றி.